ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவிசன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தினா பயங்கரமான ஒரு வீடியோ. என்னென்னா ஏடிகே ஊர்கிழவி அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படும் ஏடிகே பார்த்தினா இப்போ வந்து ஒரு ஃபிட் ஒன்று போட்டிருக்காரு. அதாவது ரொம்ப பொங்கி எழுந்து போட்டிருக்காப்புல. அதுவும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தரமான கருத்து தான். அது ஏன் இப்போ சொல்கிறாருன்றது தான் நம்மளுக்கு வந்து ஒரு சம கோபத்தை வர வைக்கிறது. குறிப்பாக அசீமோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர கோபத்தில் இருக்காங்க. காரணம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பிக் பாஸ் ஃபேம் எல்லாம் அடுத்த சீசன் வரைக்கும் தான். ஸோ டோன்ட் டிஃபேம் அதர்ஸ் ஆன் இன்டர்வியூ, ரேதர் ஒர்க் டுவோர்ட்ஸ் யுவர் கரியர். யூஸ் த மீடியா டு ப்ரொமோட் யுவர் நெக்ஸ்ட் ஒர்க் டிஸ்பைட் ஆஃப் ஸ்பிட்டிங் ஆன் யுவர் கோ கண்டஸ்டன்ட்ஸ். த ஷோ இஸ் ஓவர் அண்ட் மூவ் இன் டு ரியாலிட்டி. அதாவது இந்த பிக் பாஸ் ஃபேம்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் சீசன் வர வரைக்கும் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு மற்ற கண்டஸ்டன்ஸை வந்துட்டு டிஃபேம் பண்ணாதீங்க, தாழ்வாக பேசாதீங்க. ஒரு ஒரு இன்டர்வியூலையும் நல்ல வார்த்தை தான், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் அந்த மீடியாவை வந்துட்டு உங்களுடைய கரியருக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள், அடுத்தவங்களை தாழ்த்துறதுக்கு யூஸ் பண்ணாமல். அதுக்கப்புறம் இந்த ஷோவும் முடிஞ்சு போச்சு, உங்களுடைய நிஜ உலகத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்கார். ஆனால் அது எப்போ சொல்லியிருக்காருனா, நம்ம அசீம் அண்ட் தனலக்ஷ்மி அந்த அசீமோட ஃபேன்ஸ் மீட்டில் பேசுனதுக்கு அப்புறமா இந்த அழகான ஒரு கருத்தை தெரிவிக்கிறப்பலாம் நம்ம ஏடிக்கே. ஏன் இதுக்கு முன்னாடி ஏடிக்கையோட நண்பர், நெருங்கிய நண்பர் நம்ம விக்ரமன், அதுக்கப்புறம் நெருங்கிய தோழி மகேஸ்வரி, அங்கங்கே கிடைக்கிற இன்டர்வியூஸ்லாம் வந்துட்டு நம்ம அசீமை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கினாங்க, அவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசினாங்க. ஏன் இவர் கூட இருக்கும்போதே, அதாவது நம்ம விக்ரமன் ஃபேன்ஸ் மீட்டில் வந்துட்டு கூட வந்துட்டு நம்ம ஏடிக்கை உட்காந்துட்டு இருந்தாப்புல, அப்போ அவர் வந்து அசீமை பற்றி பேசிட்டு இருந்தார். அப்போ இந்த அழகான வார்த்தையை வந்துட்டு அங்கே சொல்லியிருக்கலாமே. ஸோ இவங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. இதை தான் வந்துட்டு விக்ரமன் அவர்களும் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஊர்கழுவி ஏடிக்கவும் இந்த விஷயத்தை பண்ணிட்டுருக்காரு. இதனால தான் நிறைய பேருக்கு கோம். ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவர் பண்ண வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஏன் ஊர்கழுவின் பேர் வந்தது? அது மட்டும் இல்லாமல் அசீம் பண்ணால் இவருக்கு தப்பு, அதே விக்ரமன் பண்ணால் தப்பு இல்லை. அதே மாதிரி சிவினுக்கு விக்ரமன் பண்ணால் தப்பு இல்லை, மற்றவங்க பண்ணால் தப்பு, அதுலேயும் குறிப்பாக அசீம் பண்ணால் தப்பு. அதே மாதிரி ஏடிக்கைக்கு பார்த்தீங்கன்னா விக்ரமன் பண்ண தப்பு இல்லை, அசீம் பண்ண தப்பு. இன்னங்க ஏன் உங்கள் நியாயம் இப்படியே மாறி 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 பண்ணதுனால தான் நிறைய பேருக்கு இவங்களெல்லாம் பிடிக்க மாட்டுது. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா விக்ரமன் அண்ட் விஜய் மகேஸ்வரி மட்டும்தான். அப்படின் இருக்கும்போது இவர் நெருங்கிய நண்பராக இருக்கும்போது அந்த ட்விட்டை அன்றைக்கே போட்டு அவங்களுக்கும் ஃபோன் கால் பண்ணி இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லியிருந்தா சூப்பராக மாசாக இந்த ட்விட்டை நம்ம வந்துட்டு வரவேற்றுக்கலாம். பட் அப்போ பண்ணாமல் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம், அதாவது முதுகில் நல்லா குத்து குத்து குத்திட்டாங்க அசீமா. அதுக்கப்புறம் இந்த வழியில் துடிப்பாங்க பார்த்தீங்களா, இதை வந்து அழகாக வந்து ஒரு வாட்டி கமலஹாசன் சொல்லியிருப்பார், ஒரு சின்ன புழு கூட வந்துட்டு அதை குத்துனா கொஞ்சம் நெளியவாவது செய்யும். அந்த மாதிரி அவங்க பண்ணாங்க. உடனே இவர் வந்துட்டு பொங்கி இதுக்கு ஒரு ட்வீட் வர போடுறாப்புல. அதுவும் வந்துட்டு அதாவது இவங்க ரெண்டு பேர் பேரையும் மென்ஷன் பண்ணாமல் ஒரு நல்ல அட்வைஸாக கொடுக்குறாரு. அதாவது இந்த மீடியா வந்துட்டு நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க, அடுத்தவங்களை வந்து டிஃபேம் பண்ணாமல். ஏன் இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே. அதுலேயும் குறிப்பாக அவர் எதுக்காக மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னா, தனலக்ஷ்மி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவர் வந்துட்டு நம்ம விக்ரம் வந்து அப்யூஸ் அசீம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் தனலக்ஷ்மியை வந்து இப்படி தள்ளியிருப்பார் கையை வச்சு தோல்ல, அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே கேமில் தான் நம்ம ஏடிக்கவும் என் ஷர்ட்டை பிடிச்சி அப்படி இழுக்கும்போது லைட்டாக கிழிஞ்சிருச்சு. அப்போது வந்துட்டு இவர் வந்து ஒரு வாரத்தை கேட்டிருக்கலாமே, ஏன் அப்போல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஏடிக்கை வந்து பண்ணது வந்து ஒரு கேம் அப்படின்னு தோணும் உங்களுக்கு, ஏன் நம்ம அசீம் மட்டும் கேமில் ஒரு விஷயம் பண்ணால் அது மட்டும் அப்யூஸாக தெரியுது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க எக்ஸாம்பிளாக. ஸோ அப்போ அது அப்யூஸ்னா இதுவும் அப்யூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இவர் வந்து இவ்வளோ பொங்குறாப்பில். இதனால தான் நிறைய பேருக்கு பிடிக்கவே மாட்டுது. ஏன் இன்னும் வந்து இந்த மாதிரி ஒருதலைபட்சமாக இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் கேம் முடிஞ்சிருச்சு, அதை வந்துட்டு நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் இன்னுமே வந்து புலம்பிட்டு இருக்காங்க. பட் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, ஏடிக்கையோட இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ட்வீட்டை வந்து பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற கருத்து உண்மைதான், அந்த கருத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களான்றது தான் பிரச்சனை. இதை தான் விக்ரமன்கிட்ட நம்ம பெரிய ஒரு குறையாக வைக்கிறோம். அவர் சொல்கிற கருத்துகள் எல்லாமே அருமையான கருத்துகள், ஆனால் அதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணுறாரு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே விஷயங்கள் இப்போ வந்துட்டு நம்ம ஏடிக்கையும் ஃபாலோ பண்ணிட்டு வரப்பில். இவரை பற்றி சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் நண்பர்களே.